ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோப்ரா ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலையில் ஈவெண்ட் விட்டானுங்க, வெப் ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டை முதல்ல நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாமே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டு 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்கு இருக்க போதே. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கோப்ரா கட்டான இது மாதிரி ஒரு கோப்ரா ஸ்பின் அப்படின்ற ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் இருக்கு, 10 ஸ்பின் இருக்கு, அப்புறம் ஸ்பெஷல் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. என்கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 300 டைமண்ட் இருக்கு. இந்த 300 டைமண்ட்ல அந்த சிங்கிள் ஸ்பின்னு இல்லை 10 ஸ்பின் போட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டான இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பண்டில் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கொடுத்துருக்கானுங்க, ஒட்டேரோ பெட்லாம் ஆல்ரெடி இருக்கு. கோப்ரா ஸ்பீட்டட் பண்டில்லாம் நிறைய கொடுத்துருக்கானுங்க, ஒட்டேரோ பெட்டு இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, 300 டைமண்ட் காலையிலே வேஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டாச்சு. ஸோ ஹிஸ்ட்ரியிலலாம் ஒன்றும் இல்லை, சரி ஸ்பின்னை போட்டுரும். எத்தனை பேர் இதுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லுங்கள். என்னை கேட்டால் அதில் ஸ்பின் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, இருக்கிற ஆல்ரெடி ஒட்டுற பெட்டை கொடுத்துருக்கானுங்க, வேறு லெவலில். நீங்கள் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறத மட்டும் கொடுக்கவே மாட்டானுங்க. நீங்கள் வேணால் எவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்பெஷல் ஸ்பின்னே போட்டாலையும் தம்பி அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் தம்பி அப்படின்னு வாங்க. அதுவும் இல்லாமல் என் மெயின் அக்கௌண்ட்டில் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சத்தியமாக வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரே ஐட்டம் 2 டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக் எஃப் டோக்கனாக மாற்றிடுறானுங்க. ஸோ ஒட்டேர போய்ட்டு 2 டைம் கிடச்சிச்சு அப்படின்னா எஃப் டோக்கன் தான் அது. ஆனால் ஒட்டேர போய்ட்டு மைனஸ் பண்ண மாட்டானுங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணால் கொஞ்சம் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அப்படி பண்ண மாட்டானுங்க, இது சுற்றிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். சரி வேறு வழியில் 10 ஸ்பின்னை போட்டு பார்ப்போம் என்ன தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறானுங்க, சோரி, அப்புறம் வவுச்சரு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் கிரேட்டு, இது மாதிரி தான் சுற்றி சுற்றி கொடுத்துட்ருப்பானுங்க. கட்டானவும் அந்த பண்டில் சத்தியமாக கடைசி வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. எத்தனை பேர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்னு சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட் வந்ததே பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேருந்து காசு எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு தான். இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக நம்ம சர்வரில் ஃபஸ்ட்டு வரல, இதுக்கு முன்னாடி 2-3 சர்வர் வந்துருச்சு. அதிலலாம் சுத்தினவங்கெல்லாம் கத்தரிக்கிட்டு இருக்கானுங்க, டே 2000 டைமண்ட் சுற்றிட்டேன், நான் ஒன்றும் கொடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உஷாராக 300 டைமண்ட் நிறுத்திக்கலான்னு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எனக்கு 10 ஸ்பின்லேயும் ஒன்றும் கொடுக்கல, சிங்கிள் ஸ்பின்லேயும் ஒன்றும் கொடுக்கல. ஸ்பெஷல் ஸ்பின் போட்டால் மட்டும் கொடுக்குறேன்னு நம்பிக்கைலாம் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டே அப்படி தான் முடிஞ்ச அளவுக்கு சுத்தாமல் இருப்பது நல்லது அப்படின்றதே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வழியை நான் ஒரு அனௌன்ஸ் பண்ண என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 300 ரூபாய் எனக்கு போச்சு, அதே மாதிரி உங்களையும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ 300 டைமண்ட் அப்படின்னு 240 ருபீஸ். ஸோ ஓகே, ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிரிக்கெட் மெனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் சின்ன சின்னதாக கிரிக்கெட் கேம்ஸ் விளாடமாக பணம் சம்பாதிக்க முடியும். ஆப்லாம் கிடையாது, வெப்சைட் தான். ஜெயிச்சா காசு கொடுப்பாங்க, தோத்தவங்க எடுத்து 1 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. லாகின் பண்ணும்போது 20 ருபீஸ் கொடுத்துருவாங்க. லொக்கேஷன் சென்னைன்னு போடுங்க. பேடிஎம்மில் வித்ரா பண்ணும், பேடிஎம் இல்லை அப்படின்னா பேடிஎம் டவுன்லோட் பண்ணி எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் உங்கள் வீட்டில் யாராவது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்காங்க பேடிஎம் நம்பர் அப்படின்னா கூட அவங்களோட யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக தான். கண்டினியூ. அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், லவ் மிஸ்ட்ரி ஷாப். என்னது, லவ்வுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஷாப் விட்டாங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி தான் லான்ச் பண்ணானுங்க, நேற்றே February 14 முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் மிஸ்ட்ரி ஷாப் எப்படி இருக்குது, இதோட லக்கு எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்றத கண்டிப்பாக பார்த்தா முடியாது. உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுப்பீங்க. ஸோ உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குறதுக்கு இது என்ன சர்வர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வியட்நாம் சர்வர், வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ லக்கு இருக்குது. அதில் ரோஸ் எமோட்டு, இந்த 2 பண்டில் ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்னும் லான்ச் ஆகலை. ஒரு சில சர்வர்ஸில் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, ஒன்று காஸ்ட்டு கொடுத்தானுங்க. பட் நம்மளுக்கு ரெண்டுமே கொடுக்கலையே, மேபி வாய்ப்பு இருக்குதோ. சே, அவ்வளோ ஒன்றும் நல்ல ஒன்று நீங்கள் கேட்குறேன், அப்படி தான் யோசிக்கிறீங்க, அதுதான் நான் யோசிக்கிறேன். சரி ரைட். ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்தாச்சு, எனக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு கேட்டீர்கள் என்றால், 81% ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோ நல்லவனாரா நீங்கள்? ஆனால் வியட்நாம் சர்வரில் கொஞ்சம் நல்லவும் தான். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது உள்ள அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்குது, ஸோ பிரின்சஸ் பிங்க் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலேயே சூப்பரான பண்டில், இந்த பண்டில் இன்னும் வரல, அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா 265 டைமண்ட்ஸ்க்கு எனக்கு கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஹார்ட் பிரேக்கர் கூப்பிட் பண்டில். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்மா காசு கொடுக்கணும், நமக்கு நம்ம சர்வரில் கொள்ள காசு அடித்தானுங்க. ஸோ இது எப்படி இருக்குது, இந்த பண்டில் வந்து 265 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இங்கு போய்ட்டு வச்சர், வெப்பன் ராயல் வச்சர், கூப்பிட்ஸ் காரோட கிரெடிட் இருக்குது. அப்புறம் டே கிளப் பண்டில், ட்ரீமி கிளப்பர் பண்டில் ப்ளூ கலர் இருக்குது, சூப்பரே ஓபியாக இருக்குது. அதை ஃபைனல் இங்கே பாருங்கள், ஃப்ளவர் ஆஃப் லவ் அப்படின்ற அந்த எமோட்டு, அட பாவி 57 டைமண்டா, அவன் 600-700 டைமண்ட் சுற்றிட்டு ஒன்றுமே கிடைக்காம உக்காந்துக்கிட்டு இருக்கான், வெறும் 57 டைமண்ட் ஆஃபரில் விட்டுருக்கானுங்க. நல்லா வாழ்கிறீங்கடா, நம்மக்கிட்ட காசை பிடுங்கிக்கிட்டு அங்கே ஓசியாக கொடுத்துட்றானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேடோ ரெட் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பண்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 227 டைமண்ட்ஸ் ஒன்லி.
ஸோ அது மட்டும் இல்லாமல் கே ப்ரொஃபஸர் பண்டில் கே கொடுத்துனா கூட வாங்கியிருப்போம், ப்ரொஃபஸர் பண்டில் வச்சு என்ன பண்ணுறது நாக்கு வலிக்கிறதா. ஸோ ஃபுல் ஆர்ம் டாட்டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம கேர்ள் பக்கம் ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஸோ கேர்ள் பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரின்ஸஸ் பிங்கி பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ன சொல்கிறது பர்த்டே கேக்கு இல்லை ப்ரெசென்ட் எதனா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டை பண்ணி எக்ஸ்ட்ரா விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரிப்பனு. ஸோ அது மாதிரி ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு. பட் இந்த பண்டிலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஓபியாக இருக்குது அப்படின்றத நான் தெரிய வச்சுக்கிறேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஷாட் கூப்பிட் பண்டில் இருக்குது, மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் வழக்கம் போல் நம்மக்கிட்ட செம்ம கலெக்ஷன் பண்ணானுங்க அந்த இடத்துல. ஸோ ஆலாக்கோட பண்டில் கொடுத்துருக்கானுங்க, ஆலாக் கொடுக்கல அடா பாவிகளா சே, வெறும் 350 டேமண்டா அடா பாவி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டர்லாண்ட் ஒரு க்ளூவால் இருக்குது, ஸோ இதுவும் பார்க்குறது கொஞ்சம் அருமையாகத்தான் இருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டர்னல் டைமண்ட் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் பண்டில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரு பேன் இருக்குது, இது வந்து ஸ்னோ ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக ரீசார்ஜ் இவெண்ட்டில் விட்டான்னு நினைக்கிறேன், பட் எந்த விஎஃப்எக்ஸுமே காணும். இங்கே பாருங்க கைஸ், M1887 கன் ஸ்கின் கிரேட்டு பர வர லெவலு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபேன்சி ஹேண்ட்ஸ், கைகள் கழுவது எப்படி, கைகளை கழுவாமல் கழுவுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸு. தம்பி இங்கிட்ட காடு இங்கிட்ட கண் டான்ஸ் போடுறாரு, பட் நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ சம்மர் பார்ட்டி பண்டில், இந்த பண்டில் வந்துருச்சா, இந்த பண்டில் வந்த மாதிரி தெரியலையே நம்மளுக்கு, நல்லா இருக்கே பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டர் ப்ளூ பண்டில், அப்படியே ரெட் லெவல் பண்டு பார்த்தோம் இல்லையா, லோகேஷ் கேமர் பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ராஸ்டோடது நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரூக்கி பெட்டு கொடுத்துருக்கானுங்க, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ரூக்கி பெட் நிறைய பேர் பிடிச்சிருக்கும், ரெடியூஸ் த கூல் டவுன் டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி ஸ்கில் ஃபார் இட்ஸ் ஓனர், நல்ல விஷயந்தான். கிளாஸ் குவாட்ல க்ரோனோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒர்த்தாக இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ரோஸ் பண்டில் இருக்குது, இந்த மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில்லாம் இருக்குது. ஸோ இது ரெண்டு பண்டில், இந்த பண்டில் ஆக்சுவலாக ரேர் பண்டில். ஸோ இதோட ரெட்லரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரேர் பண்டில் தான். ஸோ பெட்டு கொடுத்துருக்காங்க, உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுருக்கிறது, மேபி நம்மளுக்கு விடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது, பட் விட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரீயாக வந்து கோப்ரா எமோட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தானுங்க, எந்த சர்வரா எந்த சர்வரான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்க. பட் எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக நீங்கள் பார்த்தாகணும் இல்லையா. ஆக்சுவலாக இதில் வந்து கோப்ராவோட ஒரு லூட் கார்டு கொடுக்குறானுங்க, அது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃப்ரீ. ஸோ அது வந்து டோக்கன் கலெக்ட் பண்ணி ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் ஒரு எமோட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க, அது எப்படி கொடுக்குறான்னு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுப்பாயிடுவீங்க. முன்னாடியே பார்த்துருப்பீங்க ரீசார்ஜ் இவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணால் இந்த கோப்ராவோட பேராஷூட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா, ஸோ 300 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணால் இந்த கோப்ராவோட ஸ்டாச்சு லூட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக நமக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கோப்ரா இவெண்ட் மேப்பில். ஸோ 500 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் பஞ்ச் அமௌண்ட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. ஆக்சுவலாக ரீசார்ஜ் இவெண்ட்னு போடல. ஸோ என்னென்னு போட்டிருந்தானு அப்படின்னா கிரவுண்ட் பஞ்ச் அமௌண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தானு. இது மாதிரி பர்டிகுலர் சர்வர் நேம் போட்டு போட்டிருந்தானுங்க. சரி போய் கிளைம் பண்ணலான்னு பார்த்தா இது மாதிரி கொடுத்துருக்கானுங்க. பார்த்துட்டு நானும் கொஞ்சம் வெறுப்பாயிட்டேன், என்னடா டே இப்படி பட்றீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக எமோட் சூப்பராக இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இது வந்து கோப்ரா எமோட் அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் எமோட்டு அப்புறம் ரோஸ் குக்கர் எமோட்டில் ரேர் கிடையாது, ஏன்னா இப்போ வரப்போகிற எமோட்டாக ரேர், ஏன்னா அதை ஆல்ரெடி விட்டுட்டாங்க எல்லாருமே வச்சுருக்காங்க கூட. ஸோ இந்த எமோட்டை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அமௌண்ட் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த அமௌண்ட் மேக்ஸிமம் ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் வரலாம், பட் ஆனால் அமௌண்ட் வருது. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அதே அது எங்களுக்கே தெரியும் மேடம் அப்படின்னு கேட்பீங்க, பட் பரவாயில்ல இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம சேனல் நடந்த கிவ் அவே யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன், அவருக்கு நான் டைமண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவரை மாதிரி நீங்களும் வின் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் போயிட்டு அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஐடி நம்பர் வந்து போடுங்க. யார் வந்து பெஸ்ட்டான கமெண்ட் போட்டிருக்கீங்களோ ரேண்டமாக தான் பிக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நான் பிக் பண்ணுறதுல அது ஒரு கமெண்ட் பிக்கர் அப்படின்ற வெப்சைட் தான் பிக் பண்ணுது. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மீட் பண்ணுறேன் கைஸ். அன்டில் தென் கைஸ், டாடா பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா.